ஆனா எல்லா கோயில்களிலே வந்து கருவறையில ஒரே சாமி தான் இருக்கும் ஆனா இங்க வந்து சிவன சக்தி ஒரே கருவறையில இருக்குது இருபத்தி எட்டாம் தேதி அன்னைக்கு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டு நாளைக்கு மட்டும் முழு ரூபமும் தெரியற மாதிரி சூரிய ஒளி கிடைக்கும் தனம் தரும் பூங்குழலால் அபிராமி மனோமணி அம்மையே போற்றி போற்றி நண்பா டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்களை சொல்லிக்கிறது நான் உங்களோட நண்பா விஜய் ஒவ்வொரு ஊர்லேயும் அந்தந்த ஊர்களோட சிறப்புகளை பற்றி நாம் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நாம் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா எஸ் பூசாரிப்பட்டி அங்கே தான் வந்திருக்கோம் சிவசக்தி திருக்கோவிலுக்கு வந்திருக்கோம் இங்கே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதமும் சனி பிரதோஷம் ரொம்பவே பிரசித்தியாக வந்து கொண்டாடப்பட்டு வருது இங்கே அப்படி என்னென்ன சிறப்புகள்லாம் இருக்குது இந்த கோவிலோட வரலாறு என்ன அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த நிகழ்வு வந்து நமக்கு வந்து சொல்கிறதுக்காக இந்த கோவிலில் இருக்கிற பூசாரி ஐயா வந்து இருக்காங்க அவங்கள்ட்ட எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஐயா வணக்கங்க வணக்கங்க ஐயா உங்கள் பேர் சொல்லுங்க ஐயா என் பேர் வந்து முருகன் 2002 இந்த கோயிலை வந்து உருவாக்குறதுக்காக வேண்டியது 20 வருஷம் தவம் இருந்த 3 பேர் தவம் இருந்த இடம் வந்து சொந்தமாகவே கிரயத்துக்கு போடாமல் அவங்களாம் கூப்பிட்டு இந்த கோயில் கட்டுறதுக்காக வேண்டியது இடம் வேணும்னு சொல்லி கேட்டு ஒரு தவம் இருந்தோம் அப்போ தவத்துக்கு முன்னாடி இந்த ஊரில் வந்து வெள்ளியங்கிரி கோயிலுக்கு மாலை போட்டு போகிறது பழக்கம் ஊர் பூராமே சேர்ந்து பஸ்ஸுக்கு 10 பஸ் 5 பஸ் இப்படிமா எடுத்து ட்ராவல்ஸ் இப்படிமா எடுத்து ஊரில் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை அன்னதானம் போட்டு மாலை போட்டு இப்படிமா கோயிலுக்கு ஒரு 10-15 வருஷம் போயிட்டே இருந்தோம் அதுக்கு பிற்பாடு நாளை இடவில் கொஞ்சம் கூட்டங்கள் கொஞ்சம் நடக்க முடியாத சூழ்நிலையாக இருக்கிறதுனால சரி நம்ம கோயிலை வந்து இங்கேயே நம்ம ஊர்லேயே நிறுவனிய உற்பத்தி பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டியது வெள்ளங்கிரி மலையிலேருந்து புடிமண் எடுத்து கொண்டாந்து வச்சுங்க இந்த கோயிலுக்கு இடம் வந்து ஒருத்தர்கிட்ட கேட்டோம் அவங்க கொடுத்தாங்க அதனுடைய விளைவாக இந்த இடத்த வாங்கி 1902 வந்து பத்திரம் போட்டு சாமி பேருக்கு பத்திரம் போட்டு கோயிலை வந்து ஆரம்பித்தோம் அதிலிருந்து தொடர்ந்து தியானம் பண்ணிக்கிட்டு தவம் பண்ணிக்கிட்டே இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊரில் வந்து வரிங்கிறது போடாமல் எல்லாத்துக்கிட்டையுமே நன்கொடையாகவே வந்து எல்லாத்துக்கிட்டையுமே நன்கொடையாக வந்து முடிஞ்சவரை நன்கொடை வாங்கி இந்த கோயிலை வந்து உற்பத்தி பண்ணி 2000 ஆரம்பித்து 2015 வந்து கும்பாபிஷேகம் நடந்துருச்சு கும்பாபிஷேகம் நடந்துருச்சு அதுக்கு பிற்பாடு கும்பாபிஷேகம் நடந்ததுக்கு பிற்பாடு அந்த கும்பாபிஷேகம் நடந்த ஆரம்பத்தை முதல் பிரதோஷமே வந்து ஆரம்பிச்சிட்டோம் அந்த அன்னையிலேருந்து இன்றைக்கி வரல 127வது பிரதோஷம் இப்போ நடந்துகிட்டு இருக்குது 127 பிரதோஷத்துக்கும் மக்கள் சுற்று வட்டாரத்தில் உள்ள மக்கள் அனைவருமே வர்றாங்க வந்தவங்களுக்கு தொடர்ந்து 13 பிரதோஷம் அவர்கள் விடாமல் வந்தால் அவங்களுக்கு என்னென்ன நன்மை நினச்சி அந்த கோயிலுக்கு வந்திருக்காங்களோ அந்த நன்மையெல்லாம் நடந்துக்கிட்டே வருது அதனால் மெம்மேலும் மக்கள் எல்லாமே அந்த பிரதோஷ வழிபாட்டுக்கு நல்லா வந்துக்கிட்டு இருக்கிறாங்க வந்து அவங்க கேட்கக்கூடிய காரியங்கள்லாம் இறைவன் நடத்தி கொடுத்துக்கிட்டு இருக்காரு அதனால் தொடர்ந்து பிரதோஷ வழிபாடு நடக்குது சித்திரை மாதம் வந்து பெரிய சாமி கும்பிடு நடக்குது அதில் பெரிய மாபெரும் அன்னதானங்கள் நடக்குது ஒவ்வொருத்தரும் இங்கே வந்து கேட்குற வரங்கள் வந்து குழந்தை வரம் வந்து அதிகமாக கேட்குறாங்க அந்த குழந்தை வரம் கேட்டு இங்கே வந்து 13 பிரதோஷத்துக்கு வந்துட்டு போனாங்கன்னா அந்த குழந்தை வரம் கிடைக்குது அவங்க எல்லோரும் நடத்துகிறாங்க எல்லாத்துக்குமே நல்ல சுகத்தை கொடுக்குறாரு இதில் வந்து ஆவணி மாதம் 26ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதிக்குள்ளே ஒரு அதிசயம் என்னன்னு கேட்டால் சூரியன் ஒளியாகப்பட்டது முதல்ல அம்பாள் மேலே தான் வந்து முகத்து மேலே நேரடியாக வந்து 26ஆம் தேதி வரும் 27ஆம் தேதி வரும் அடுத்தபடி 28-29 சிவபெருமானுடைய நெத்தியிலே அது ஒளியாகப்பட்டது வரும் ஆனால் எல்லா கோயில்கள்லேயும் வந்து கருவறையில் ஒரே சாமி தான் இருக்கும் ஆனால் இங்கே வந்து சிவனும் சக்தியும் ஒரே கருவறையில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அந்த சிவலிங்கத்துக்குள்ளேயே உருவம் செஞ்சு இப்படி ஆசீர்வாதம் காமிச்சமேனிக்க அந்த உருவத்துக்குள்ளே இருக்குது அந்த ஆசீர்வாதம் காமிச்ச மேனிக்கு அந்த நெத்தியிலேயே வந்து சூரிய பகவான் வந்து அந்த 28ஆம் தேதி அன்றைக்கி 28-29ஆம் தேதி ரெண்டு நாளைக்கு மட்டும் முழு ரூபமும் தெரிகிற மாதிரி அவர் சூரிய ஒளி கிடைக்கும் அந்த அதே மாதத்தில் தான் நாங்கள் வந்து இப்போ கும்பாபிஷேகம் வச்ச மாதம் ஓ அந்த கும்பாபிஷேகம் வந்து இந்த மாதிரி வரும்னு சொல்லி நாங்கள் நினச்சி வைக்கலை ஆனால் அந்த கும்பாபிஷேக தேதி அன்றைக்கே கரெக்டாக வருஷம் அந்த மாதிரி வந்துக்கிட்டு இருக்குது
அது ஒரு அதிசயமாக இருக்குது. அருமைங்கய்யா, இப்போது இந்த பிரதோஷத்துக்கு மற்ற நாளுக்கும் இந்த பிரதோஷத்தில் கோயிலுக்கு வர்றதுக்கு முன்னாடி அன்னைக்கு வந்து என்ன மாதிரியான விரதங்கள் வந்து இருந்துட்டு இங்கே கோயிலுக்கு வரணும்? அது உண்மையான விரதம் என்னன்னு கேட்டங்களா, முத நாள் சாப்பிட்றதோட சரி மறுநாள் வரலாம் சாப்பிடக்கூடாது. ஆனால் பொதுவாக வந்து உண்மையான வரடி தண்ணி கூட அருந்தக்கூடாது. உபவாசம் இருந்து கோயிலில் வந்து அந்த பூசை வழிபாட்டுகளை முடிச்சுட்டு 4 to 6 பிரதோஷ வழிபாடு, அந்த பிரதோஷ வழிபாட்டில் அவரவரை மக்கள் எல்லாம் இயன்ற அளவு அதில் போராட்டம் எழுதி போட்டுக்கிறோம். இன்னென்ன பொருள் கொடுத்தா என்னென்ன நன்மை நடக்குது, இன்னென்ன பொருள் கொடுத்தா என்னென்ன நன்மை நடக்குதுன்னு சொல்லி போராட்டு போட்டுக்கிறோம். அந்த போரில் உள்ளபடி அவரவரை கோரிக்கைப்படி பொருள்கள் கொண்டாந்து கொடுப்பாங்க. அந்த பிரதோஷத்துக்கு வந்து 10 அபிஷேகம் 15 அபிஷேகம் இப்படி நடக்கும். ஒவ்வொரு அபிஷேகமும் நடந்து முடிஞ்சு முதல்ல வந்து விநாயகர் பூஜை, ரெண்டாவது நந்தி பூஜை, மூணாவது வந்து அம்மனுக்கும் இறைவனுக்கும் பூஜை. இப்படி 10 அபிஷேகம் 15 அபிஷேகம் நடந்து முடிஞ்சு அதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் ஒவ்வொரு பொருள்களை கொடுப்பாங்க. அப்படி இருந்துக்கிட்டுக்கல அவங்க விரதம் வந்து முத நாள் ராத்திரி சாப்பிட்ட மேனுக்கு இருக்கணும். திரும்ப அந்த விரதம் முடிஞ்சிட்டு கோயிலில் இருக்கக்கூடிய பிரதாசங்களை சாப்பிட்டு வீட்டில் போய் விரதம் விடணும். அப்படி விரதம் விடும்போது யாருக்காவது ஒருத்தருக்கு பிறருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அவங்க வந்து விரதம் விடணும். ஆனால் விரதம் விட்ட அன்னைக்கு நைட்டு தலைகாணி வச்சு பாய் விரித்து அவங்க படுக்கக்கூடாது. அப்படியே தரையை கூட்டி துறை போல் தூங்கி எழுந்திரிச்சா அன்னைக்கு நைட்டு அவங்க இருந்த பலன் அவங்களுக்கு கிடைக்குது அப்படிங்கிறது இந்த ஒரு ஐதீகம். அந்த மாதிரி நடந்துக்கிட்டும் வருது. உலகெல்லாம் அறிந்து ஓதருக்கரியவன் நிலவுலாகிய நீர்மலி வேலியன் அழகில் சோதியானம் வளத்தில் ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். கற்பனை கடந்த சோதி கருணையே உருவமாகி அற்புதம் நேபி அருள்மலை மீதேறி சிற்பிறவி யோகமாம் திருச்சிற்றம்பலம் பொற்புடம் நடம் செய்கின்ற பூங்குழலால் மனோமணி அம்மையே போற்றி போற்றி. ஓம் நமச்சிவாயமே, ஓம் நமச்சிவாயமே, ஓம் நமச்சிவாயமே. ஓம் நம பார்வதிபதியே போற்றி ஓம், நம பார்வதிபதியே போற்றி ஓம், பார்வதிபதியே போற்றி ஓம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவருக்கு இறைவா போற்றி, எங்கும் நிறைவா போற்றி, இன்பக்கடலே போற்றி, ஆதி அந்தமில்ல ரூபனே போற்றி போற்றி. ஓம் நமச்சிவாயம், ஓம் நமச்சிவாயம், ஓம் நமச்சிவாயம். திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம். காதலாய் கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னறிவு இப்பதுவே வேதம் நாங்கும் மெய்ப்பொருளாவதே நாதநாமமே நமச்சிவாயமே. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா எனம் தரும் நல்லனை எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே தனம் தரும் பூங்குழலால் அபிராமி மனோமணி அம்மையே போற்றி போற்றி. ஓம் நமச்சிவாயமே, ஓம் நமச்சிவாயமே, ஓம் திருச்சிற்றம்பலம், ஓம் திருச்சிற்றம்பலம். இன்னைக்கு எஸ் பூசாரிப்பட்டியில் இருக்கிற சிவசக்தி திருக்கோயிலுக்கு வந்திருந்தோம். அங்கே எப்படி பிரதோஷம் வந்து வழிபாடு நடக்குது அப்படிங்கிறத ஐயா கிட்ட ரொம்பவே தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பிரதோஷத்தை அன்னைக்கு அவங்க எந்த மாதிரியான முறைகளை கடைபிடிக்கணும், அன்னைக்கு ஃபுல்லாக எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது முதற்கொண்டு எல்லா டீட்டெயிலுமே ரொம்ப தெளிவாகவே ஐயா சொன்னாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம். இதே மாதிரியே அடுத்த பதிவுகளை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் நண்பா விஜய். தொடர்ந்து இணைந்திருங்கள் நண்பா டிவியோடு.